ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மோனு. இன்னைக்கு டாப் ஃபைவ் தமிழ் டப்டு அண்டர் ரேட்டட் கிரைம் த்ரில்லர் மூவிஸ்ல என்னங்கிறத கண்டிப்பாக இந்த வீடியோவில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. மஸ்ட் டு வாட்ச் அண்ட் ஒர்த் டு வாட்ச் ஆனால் அஞ்சு மூவிஸை தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். இந்த அஞ்சு மூவிஸுமே பார்த்தீங்கன்னா மலையாளம் தமிழ் டப்டு வெர்ஷனுங்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. மலையாளம் மூவிஸோட த்ரில்லர் வெர்ஷன் எப்படி இருக்கும்னு கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு தான் ஆசைப்பட்றோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மூவி என்னன்னு கேட்டிங்கன்னா ஜனகனமான 2022 தமிழ் டப்பில் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆன ஒரு பக்காவான கோர்ட் ரூம் கிரைம் த்ரில்லர் ட்ராமா மூவி. இந்த மூவியில் பிருத்விராஜ், சுராஜ்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு காலேஜ் ப்ரொஃபஸரோட மர்டருக்காக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் ஆஃபீஸர் அந்த கேஸை ஹேண்டில் பண்ணிவிட்டு அந்த குற்றவாளிகள் எல்லாத்தையுமே என்கவுண்டர் பண்ணிடுறாங்க. இதை தெரிஞ்சுட்ட கதையோட ஹீரோ பிருத்விராஜ் செகண்ட் ஆஃப்ல கோர்ட்ல மிகப்பெரிய சம்பவம் பண்ணுறாரு. யாருக்காக அவர் ஜஸ்டிஸ் வாங்கி கொடுத்தாரு, என்னென்ன சம்பவம் பண்ணாருங்கிறத இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. வாட்ச் டூ வாட்சான ஒரு கோர்ட் ரூம் கிரைம் த்ரில்லர் ட்ராமா தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன், ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இந்த ஜனகன மன மூவிக்கு நாம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 8.3/10. இந்த மூவியோட டியூரேஷன் 2 hours 45 minutes. பட் இந்த மூவியில் எந்த ஒரு இடத்துலயுமே ஒரு ஸ்லோனஸை நீங்க ஃபீல் பண்ணவே மாட்டீங்க. நான் சொல்ல போகிற அஞ்சு மூவிஸ்மே எல்லாரும் ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான பக்காவான கிரைம் த்ரில்லர் மூவியாக தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ரமலிஸ்ல இருக்கக்கூடிய செகண்ட் மூவி என்னன்னு கேட்டிங்கன்னா CBI 5 2022 தமிழ் டப்ல நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆன மூவி. இந்த மூவியில் மம்முட்டி சார் தான் லீடில் எடுத்து நடிச்சிருக்காரு. ஒரு பக்காவான இன்வெஸ்டிகேஷன் கிரைம் த்ரில்லர் ட்ராமா மூவி. இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ மம்முட்டி சார் பார்த்தீங்கன்னா ஒரு டிடெக்டிவாக இருக்காரு. அவர் ஊரில் தொடர்ச்சியாக கொலை நடக்குது. ஒரு சீரியல் கில்லர் இதெல்லாம் ஏன் பண்ணுறான், எதுக்காக பண்ணுறான், யார் சொல்லி பண்ணுறாங்கிறது நம்ம கதையோட ஹீரோ எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிக்கிறாருங்கிறத இந்த மூவி பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பக்காவான ஸ்லோபன் கிரைம் த்ரில்லர் ட்ராமா மூவி. இந்த மூவியில் வரக்கூடிய இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். மம்முட்டி சார்க்காகவே தமிழ் டப்டு வெர்ஷனில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கன்னு நான் சஜஸ்ட் பண்ணுறேன். இந்த CBI 5 மூவிக்கு நாம தரக்கூடிய ரேட்டிங் 7.5/10. இந்த மூவியோட டியூரேஷனே பார்த்தீங்கன்னா 2 hours 45 minutes. ஒரு பக்காவான ஸ்லோபன் த்ரில்லர் மூவி தான், அதையும் மனசில் வச்சுட்டு பாருங்க. ஸோ நம்ம லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய தேர்ட் மூவி என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னேல் வரை 2022 தமிழ் டப்பில் ரிலீஸ் ஆன ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் ரிவெஞ்ச் ட்ராமா மூவி. சோனி லிப்ல அவைலபிள் இருக்கு, மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ மிகப்பெரிய ஸ்டாராக இருக்காங்க. ரெண்டு பேர் கதையோட ஹீரோவை கடத்தி வச்சுட்டு பணம் கேட்டு டிமாண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோட வாழ்க்கையில் நடந்த சம்பவம் என்ன, அந்த ரெண்டு பேர் போலீஸ்கிட்ட மாட்டிக்காம எப்படி தப்பிக்கிறாங்க, ஹீரோ அவங்க ரெண்டு பேரும் திரும்ப போலீஸில் மாட்ட வைக்கிறதுக்காக என்னென்ன சம்பவம் பண்ணுறாருங்கிறத இந்த மூவியோட மிகப்பெரிய ஹைலைட்டாகவே இருக்கு. ஸ்டோரி ப்ரெடிக்டபிளாக இருந்தாலும் ஸ்க்ரீன் பிளே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக என்கேஜிங்காக இருந்துச்சு. 2 hours ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருந்ததுனால என்ஜாய் பண்ணுற மாதிரியான ரிவெஞ்ச் கிரைம் த்ரில்லர் ட்ராமா தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். இந்த இன்னையில் வரைய மூவிக்கு நாம தரக்கூடிய ரேட்டிங் 7.2/10. ஸோ நம்ம லிஸ்ட்டில் ஃபோர்த் இருக்கக்கூடிய மூவி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபாரன்சிக் 2022 தமிழ் டப்பில் ரிலீஸ் ஆனால் பக்காவான கிரைம் த்ரில்லர் மூவி. இந்த மூவி 2020 மலையாளமில் ரிலீஸ் ஆகி லாக்டவுன் டைமில் எல்லாருமே மலையாளமோட ஒரிஜினல் வெர்ஷனே பார்த்து என்ஜாய் பண்ணாங்க. இந்த மூவியில் யாராக நடிச்சிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, டொவினா தாமஸ், மம்தா மோகன் தாஸ் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஊருக்குள்ள இருக்க சைக்கோ கிலர் பண்ணுற கொலையெல்லாம் நம்ம கதையோட ஹீரோ அண்ட் போலீஸ் எப்படி ஒன்றா சேர்ந்து கண்டுபிடிக்கிறாங்க. இதில் ஹைலைட்டே ஹீரோ ஃபாரன்சிக் ஆஃபீஸராக இருக்கிறதுனால தான் இந்த கேஸை சால்வ் பண்ணி கிராக் பண்ணுறாரு. ஸோ நெட்ஃப்ளிக்ஸில் இந்த மூவியோட தமிழ் டப்டு வெர்ஷன் அவைலபிளாக இருக்கும். மூவியோட டியூரேஷன் 2.5 hours தான், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும். இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்க்ரீன் பிளே, உங்களை என்கேஜிங்காக இந்த மூவி ஃபுல்லாகவே வச்சிருக்கும். சீட்டேஜ் த்ரில்லர் மூவி பார்த்த ஃபீல கண்டிப்பாக இந்த மூவி உங்களுக்கு கொடுக்கும் தான் நான் சஜஸ்ட் பண்ணுறேன். இந்த ஃபாரன்சிக் மூவிக்கு நாம தரக்கூடிய ரேட்டிங் 7.4/10. அது மட்டும் இல்லாமல் இந்த மூவியோட ஸ்டோரியோட சப்ளாட்ஸ் ரொம்பவே காம்ப்ளிகேட்டாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கு. ஸோ நம்ம லிஸ்ட்டில் ஃபிஃப்த் இருக்கக்கூடிய மூவி என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கமலை டைரிஸ். 2022 தமிழ் டப்பில் ரிலீஸ் ஆன த்ரில்லர் காமெடி ட்ராமா மூவி. ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் கான்செப்ட்டில் எடுத்திருப்பாங்க. நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்டு வெர்ஷன் அவைலபிளாக இருக்கு, மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த மூவியில் ஆண்டனி வர்கீஸ் தான் லீடோல் எடுத்து நடிச்சிருக்காரு. இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ ஜாலியாக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊருக்குள்ளே பிரச்சனை பண்ணிட்டு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. தெரியாதனமாக ஒரு கலவரத்தில் ஒரு பையனை அடிச்சு கொன்ற காரணத்தினால ஹீரோ ஜெயிலுக்கு போறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவம் என்னங்கிறத இந்த மூவி பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் கான்செப்ட்ல ரொம்ப சூப்பராக நரேட் பண்ணி எடுத்திருப்பாங்க. ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே இன்ட்ரெஸ்டிங்காக சிம்பிளாக என்கேஜிங்காக இருக்கும். ஏன்னா மிக்ஸ்ட் ஆஃப் எமோஷன்ஸில் கொடுத்த கமர்ஷியல் காமெடி த்ரில்லர் மூவிங்கிறனால கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. மூவியோட டியூரேஷன் 2.5 hours தான். அங்கமலை டைரிஸ் மூவிக்கு நாம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, 7.2/10. ஸோ இந்த அஞ்சு பக்காவான கிரைம் த்ரில்லர் மூவிஸுமே வீக்கெண்டில் ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒர்த் டு வாட்ச் ஆனால் மஸ்ட் வாட்சபிள் மூவிஸ் தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன டாப் 5 தமிழ் டப்டு மலையாளம் மூவிஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையாங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் வரக்கூடிய டாப் 5 தெலுங்கு தமிழ் டப்டு மூவிஸ்லாம் வேணுமா வேணாங்கிறதே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோ பிடிக்கலாம். மறக்காம டிஸ்லைக் அடிச்சு என் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி மூவி அப்டேட்ஸ் உங்களுக்காக வந்துடும். டாடா, பை பை, சி யூ, அண்ட் லவ் யூ ஆல்.